ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளி பிள்ளையார் விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை வந்து இப்போ தான் முத முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வெள்ளி பிள்ளையார் விரதத்தை பற்றி பார்ப்போமா இப்போ வெள்ளி பிள்ளையார் விரதம்னு நீ ஏதோ வந்து வெள்ளி பிள்ளையாரை பிள்ளையார வச்சு நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது வெள்ளிக்கிழமை வந்து பிள்ளையாரை வந்து வழிபடுற வழி வழிபடுறதுக்கு பேர் தான் வெள்ளி பிள்ளையார் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு கதை கூட இருக்கு இதை வந்து ஏன் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து பெண்களே பெண்கள் மட்டுமே அனுஷ்டிக்கப்படும் ஒரு விரதம் இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அரசகுமாரனுக்கு வந்து பசு கன்று வந்து செல்லமாக வளர்த்துட்டு வரான் ஒரு நாள் அந்த பசு கன்று வந்து பக்கத்து வீட்டு முற்றத்தில் வந்து உலாத்தி உலாத்தப்பட்டிருந்த நெல்லை வந்து தின்றுச்சு அந்த வீட்டு காரம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த கன்றை வந்து அடித்ததுனால கன்று இறந்துருச்சு அந்த கன்று வந்து இறந்துருச்சு அப்படின்னு அந்த பெண்ணு வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு இறந்த கண்ணை கன்று குட்டியை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அடுக்கு பானை பானை இருக்குல்ல பானையில் வந்து மறைச்சி வச்சிட்டாங்க அப்போ அரசகுமாரன் வந்து தன்னுடைய பசு கன்று வந்து திரும்பி வரலையே அப்படின்னு ரொம்ப வந்து மனம் வேதனைப்பட்டு உண்ணலை உறங்கலை அவன் வந்து சாப்பிடாம உறங்காமல் இருந்தான் அவனுடைய நிலையை பார்த்த அவனுடைய அப்பாவன ராஜா வந்து எல்லா திக்குலையும் போய் அதை வந்து தேடிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய பணியாளை வந்து அனுப்புகிறாங்க பணியால் போய் கேட்டப்போ வந்து ஊர்கோடியில் வந்து அந்த பசு கன்றை வந்து நாங்கள் பார்த்தோம் ஒரு வீட்டில் வந்து நெல் இருந்துச்சு அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க அதை வந்து இவங்க விசாரிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட அந்த பெண்மணியை வந்து விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டாங்க விநாயக பெருமானே எப்படியாவது நீ தான் வந்து என்னை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப வந்து நெஞ்சுருகி வந்து வேண் வேண்டாம் அந்த அரசனுடைய ஆட்கள் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போந்து அடுக்கு பானையை வந்து சோதனை போட்டப்ப பானைக்குள்ளே வந்து அந்த பசுங்கன்று இல்லை அதுக்கு பதிலாக தாமரை பூக்கள் வந்து இருந்துச்சு அதை பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க மறுபடியும் வந்து அந்த பெண்மணி வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போய் உள்ள முறிய வேண்டினா கணபதி அவளு அவருடைய அவளுடைய அவளுடைய வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு வந்து அருள் புரிஞ்சாங்க பசு கன்றை வந்து உயிர்ப்பிக்க செய்தார் அது வந்து பசு கன்று வந்து நல்லா துள்ளி குதித்து அரச குமார்டையே குமாரண்ட்டையே போய் சேர்ந்துருது பசுங்கன்று கணபதி அருளால் உயிர் பெற்று எழுந்த நாள் தான் வந்து வெள்ளிக்கிழமை விடியற் காலையில் அந்த நேரத்தில் வந்து கருணை புரிந்த கணபதியை வந்து தொழுது விரதம் கடைபிடிக்க தொடங்கினாலாம் அந்த பெண்மணி இந்த மாதிரி தான் வெள்ளி விரத வெள்ளி விநாயகர் விரதம் வந்து வந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நம் பெண்கள்லாம் என்ன சொன்னால் விடிய முன்னிலையே துயில் எழுந்து மங்கள நீராடி நல்லாடை உடுத்தி நம்ம வந்து சாணத்தினால் பிள்ளையார் பிடிச்சு வச்சு இந்த செவ்வரளி அருகம்புல் இதெல்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்யணும் அன்னைக்கு ஒரு ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கணும் நாள் முழுவதும் வந்து அந்த கணபதியையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி வெள்ளி என்று ஆபத்தை நீக்கி அருள் புரிஞ்சன பிள்ளையாருக்கு வந்து செய்கிற வழிபாடு தான் வெள்ளிக்கிழமை விரதம் வந்து இது பெண்களால் வந்து செய்யப்படுது இதை வந்து தூய மனதோட முறையாக நடத்தும் பெண்களுக்கு ஆபத்தும் தடைகளும் நீங்கி செல்வம் பெருகும் வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து விநாயகரை நினைத்து நம்ம இந்த வழிபாடை வந்து செய்யலாம் இந்த வழிபாடை செய்ய செய்ய விநாயகர் பெருமானின் அருள் வந்து நமக்கு பரிபூரம் பரிபூரணமாக கிடைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகளையும் வந்து விநாயக பெருமான் நீக்கி நமக்கு வெற்றிய வாழ்வுல வந்து வெற்றியை தருவார் இந்த பதிவானது உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்கள் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்